வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பருவமழை 2021 பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரண நிதி விவசாயிகளோட வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவலின் பிரகாரம் இந்த அரசாங்க நிலை என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரசாணை தமிழக அரசாங்கம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது 13/1/2022 அன்று இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, வடகிழக்கு பருவமழை 2021 பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரண நிதி விவசாயிகளோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருதுன்றாங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதுவரை 1,03,444 விவசாயிகளோட வங்கி கணக்கில் ₹50.24 crore ரூபாய் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25 தொடங்கி 3 கட்டங்களாக பெரு கனமழை பெய்தது. கனமழையினை தொடர்ந்து கனமழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கிராம அளவில் அமைக்கப்பட்ட குழுவானது சேத மதிப்பீட்டினை ஆய்வு செய்தது. பயிர் பாதிப்பு கணக்கெடுப்பின் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பாதிக்கப்பட்ட 4,905 acres நிலங்களுக்கு நிவாரணமாக ₹132.11 crore நிதியானது 2,50,331 சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் 15,241 பெரு விவசாயிகளுக்கும் மொத்தமாக 2,65,572 விவசாயிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிவாரண நிதி விடுவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருது. இதுவரை 1,03,444 விவசாயிகளுக்கு ₹50.24 crore விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள விவசாயிகளுக்கு ஓரிரு தினங்களில் பயிர் நிவாரண நிதி முழுமையாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் மூலமாக வெளியிட்ட ஒரு அரசாணை. ஸோ இந்த செய்தியின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகளுக்கு 2021 பாதிக்கப்பட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை 2021 பெய்தப்ப நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த பாதிப்பின் போது பார்த்தீங்கன்னாக்கா, நிலத்தை ஃபோட்டோ எடுத்து அது மட்டும் இல்லாமல் பட்டாசீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவ மூலயமா இந்த நில பாதிப்புக்கான ஒரு மனு கொடுத்துருப்பீங்க. அதாவது லெட்டர் மூலயமா அவங்க வந்து எழுதி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதினவங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் விவோ கிட்ட கொடுத்தவங்களுக்கு இந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பகுதிகளில் என்கொயரி பண்ணாமல் கூட இருக்கலாம். உங்களுடைய விவோ அணி இது மாதிரி பணம் வந்திருக்கான்றது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரண நிதியை இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பகுதிகளில் இந்த நிவாரண நிதி வந்து வழங்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அதாவது விவசாயிகளோட வங்கிக் கணக்கில் வந்துருச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனமழையில் அதிக பாதிப்புக்கு ஆனாங்க விவசாயிகள். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசாங்கத்தோட குழு வந்து தமிழகத்தில் ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வு மேற்கொண்ட அடிப்படையில் இந்த நிவாரணம் இப்போது விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணாக்க லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.